Welcome to Smile AIS Academy. I am Vignesh, Quants and Reasoning Trainer. In the channel, we will talk about Banking, Railway, and SSC. The three exams. Max is how to solve a problem easy. Solve it. In the channel, we will talk about regular videos. If you have support, you will see the videos. If you have a videos, you will see the solve it. If you have a videos, you will update it. So, if you have support, you will be able to subscribe to our channel. If you have any updates on our videos, you will be able to regular videos. Okay, so, first topic is algebra. Cube type,
pannikano then plus na minus sign potukano then 3 apdi edithu again indha value input pannikano ivula dhaan cube type next namu paaka poradhu third one already nama two sums vandu complete pannirukom okay na third one la enna ketirukanga x power 4 oda value vandu find panna solirukanga already na solla x square and x cube indha rendukku matum dhaan nama vandu normal vandu formulas use pannuvom adhe maari shortcut ku andha rendukku dhaan use pannuvom andha shortcut vechadha remaining idellame nama vandu apply pandra maari irukum appo x power 4 na ipa x square the whole square da enna varum x power 4 varum okay la appo x square da whole power 2 da enna varum x power 4 varum appo x square method first nam use pannidalam vera answer ku again enna pannidalam square method use pannidalam appo adha enna x power 4 oda value so indha method nam appo x square method nam 2 times use panna adha enna x power 4 oda value அப்ப இந்த இடத்துல யூஸ் பண்ணிரலாம் x plus 1 x 3 அப்ப x square மெத்தட் யூஸ் பண்ணிரலாம் x square மெத்தட் தான் வந்து 3 என்ன பண்ணனும் ஸ்கொயர் பண்ணனும் then plus னா minus sign போட்டுக்கணும் then 2 என்ன பண்ணிரலாம் அப்படியே எழுதிரணும் அப்ப 3 square 9 வரும் 9 minus 2 எவ்வளவு வரும் 7 வரும் again என்ன பண்ணனும் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணனும் அப்ப என்ன பண்ணனும் again 7 ஸ்கொயர் பண்ணனும் then already இங்க plus தான் இருக்கு அப்ப இங்க என்னதா இருக்கும் plus தான் இருக்கும் so அப்ப plus னா opposite sign minus then இந்த 2 அப்படியே எழுதிரணும் அப்ப 7 ஸ்கொயர் எவ்வளவு வரும் 49 49 minus 2 47 அப்ப थर्ड ஒன்னுக்கான கரெக்ட்டான ஆன்சர் என்ன 47 தான் கரெக்ட்டான ஆன்சர் இதே நீங்க ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரி இருந்துச்சுனா 2 டைம்ஸ் அது வந்து x ஸ்கொயர் அந்த x plus y ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண மாதிரி இருக்கு ஓகேங்களா சோ அத நம்ம ஃபார்முலா போடுறதுக்கு இந்த ஷார்ட்கட் மெத்தட் போடுறதுக்கு டிஃபரன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட் 4th ஒன் 4th ஒன் என்ன கேட்டிருக்காங்க x பவர் 5 டைப் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்படினா எப்படி சால்வ் இத எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா x ஸ்கொயர் into x power 3 ஓகேங்களா அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணனும் ஸ்கொயர் மெத்தடோ கியூப் மெத்தடோ என்ன பண்ணனும் யூஸ் பண்ணனும் அது என்ன என்ன சைனோட இன்டு சைனோட எதனாலனா இது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஒரு ரூல் சார்ட்ஸ் அனாலிசிஸ்ல படிச்சிருக்கோம் அடுத்த விதிகள்ல a பவர் m into a பவர் n பேஸ் சேமா இருந்து பவர் டிஃபரண்டா இருந்தா சேமா இருக்கிற பேஸ் அப்படியே எழுதிட்டு பவர் இருந்த வேல்யூ என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் சோ அதே மாதிரி தான் இங்க நம்ம அப்ளை பண்ணப் போறோம் அப்ப 2 + 3 என்னதா வரும் 5 வரும் அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா x power 5 னா x square method அப்புறம் x cube method ரெண்டையும் இன்டு பண்ணனும் அதுக்கு அப்புறம் ஒரு ஒரு process நீங்க அப்ளை பண்ணனும் அது என்னங்கறது அடுத்து நான் சொல்றேன் ஓகேங்களா சோ நம்ம சம்ல பாக்கும்போது நம்ம பாத்துக்கலாம் சோ இப்ப 4th one எப்படி சால்வ் பண்ணனும் first x square method இப்ப 3 தான இருக்கு 3 ஸ்கொயர் பண்ணனும் then plus sign தான plus sign னா minus sign so then இந்த 2 அப்படியே எழுதிரணும் ஓகேங்களா இன்டு அடுத்து cube method யூஸ் பண்ணனும் அப்ப 3ங்கற வேல்யூ இருக்கு 3 ஐ cube பண்ணனும் தென் ப்ளஸ்னா மைனஸ் ஐ போட்டுக்கணும் இந்த 3 அப்படியே எழுதிக்கணும் இப்போ இங்க இருக்குற வேல்யூவை இன்டு பண்ணிக்கணும் சோ अगेन என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வா இந்த இடத்துல 3 இருக்கு பாத்தீங்களா இங்க என்ன சைன் இருக்கு அது ஆப்போசிட் சைன் போட்டு अगेन இந்த வேல்யூ ஃபைனலா எழுதிக்கணும் அது நீங்க நார்மலா இங்க இருக்குற processல வராது ஆனா வொர்க் அவுட் பண்ணி பாக்கும்போது அந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா ஒரு வேரியபிள் வரும் அதுக்காக தான் நாம என்ன பண்ணனும் இந்த பவர் இந்த பவர் 5 டைப்ல மட்டும் என்ன பண்ணனும்னா இந்த லாஸ்ட் என்ன பண்ணனும் இதுக்கு ஆப்போசிட் சைடு போட்டு இந்த வேல்யூவை ஃபைனலா நீங்க எழுதிக்கணும் ஓகேங்களா சோ அப்ப இத சிம்பிளிஃபை பண்ணினா 3 ஸ்கொயர் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 9 9 2 7 அதே மாதிரி 3 கியூப் வந்து 27 வரும் 27 ல 9 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 18 தென் எவ்வளவு minus 3 அப்ப இன்டு பண்ணிடலாமா சோ 6 நெக்ஸ்ட் 7 12 126 minus 3 சோ ஆன்சர் இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர் வந்து 123 தான் கரெக்ட்டான ஆன்சர் நெக்ஸ்ட் 5th ஒன் 5th ஒன் என்னன்னா x பவர் 6 டைப் ஓகேங்களா அந்த பவர் 6 டைப் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுல எப்படி நம்ம இத வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் ஹோல் பவர் 3 ஓகேங்களா அப்ப x பவர் 2 பவர் 3 னா அப்ப 2 இன்டு 3 என்ன வந்துரும் x பவர் 6 வந்துரும் ஓகேங்களா சோ அப்ப நம்ம என்ன பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் டைப் யூஸ் பண்ணிரணும் வேற ஆன்சருக்கு अगेन என்ன பண்ணிரணும் கியூப் டைப் யூஸ் பண்ணிரணும் ஓகேங்களா இப்படி பண்ணாலும் ஒண்ணுதான் இல்லனா ஃபர்ஸ்ட் கியூப் டைப் யூஸ் பண்ணி தென் ஸ்கொயர் டைப் யூஸ் பண்ணாலும் ஒண்ணுதான் ஓகேங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் கியூப் டைப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளா இருக்கும் ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கொயர் யூஸ் பண்ணிட்டு கியூப் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கியூப் பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னா ரொம்ப வந்து லெந்தியா அந்த ஆன்சர் வந்து ஃபைண்ட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால என்ன பண்ணிடணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கியூப் டைப் யூஸ் பண்ணிட்டீங்க தென் ஸ்கொயர் டைப் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா x பவர் 3 பவர் 2 னா 3 இன்டு 2 என்ன வரும் x பவர் 6 தான் வரும் அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் கியூப் டைப் யூஸ் பண்ணிடலாமா சோ என்ன வேல்யூ இருக்கு 3 3 ஐ கியூப் பண்ணிரணும் பிளஸ் னா மைனஸ் ஐ போட்டுக்கணும் தென் 3 அப்படியே எழுதிட்டு இன்டு अगेन இந்த வேல்யூவை இன்டு பண்ணிரணும் அப்ப 3 கியூப் என்ன வரும் 27 மைனஸ் 9 சோ ஆன்சர் என்ன வரும் 18 ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணுவோம் வேற ஆன்சருக்கு ஸ்கொயர் டைப் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா அப்ப 18 18 ஐ ஸ்கொயர் பண்ணனும் சோ பிளஸ் னா மைனஸ் ஐ போட்டுக்கணும் தென் இந்த 2 அப்படியே எழுதிக்கணும் அப்ப 18 ஸ்கொயர் என்ன வரும்
324 minus 2 answer 322 322 First of all, square type is 5
pi square. So plus na minus sign, then in the 2 apply edhiyirum. Again vandu cube type use pannikalama, appo 5 cube, then plus na minus sign potukkanum, then in the 3 apply edhiyittu and 5 into pannirum. Then plus ku opposite sign minus, then in the 5 apply edhiyirunga. Appo 5 square enna varum 25 varum. 25 la 2 poichuna enna varum 23. Into 5 cube enna varum 125 varum. So appo 125 minus 3 into 5 evlo varum 15 varum. அப்போ 125 ல 15 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 110 minus 5 அப்ப என்ன பண்ணிரலாம் 23 11 ஆல இன்டு பண்ணிரலாமா சோ ஆல்ரெடி நமக்கு இன்டு 11 கான சாக்கெட் தெரியும் இன்டு 11 தான் ஒண்ணுமே கிடையாது ரைட் சைடு இருக்க நம்பர் ஆட் பண்ணி எடுத்துங்க அதான் இன்டு 11 அப்ப 3 இருக்கா சோ 3 க்கு ரைட் சைடு எந்த நம்பர்க்கு அப்ப 3 அப்படியே எழுதிரலாம் 2 க்கு ரைட் சைடு என்ன நம்பர்க்கு 3 இருக்கா அப்ப 2 plus 3 5 then 2 அப்படியே எழுதிரலாம் தென் இது 0 சேர்த்துக்கலாமா minus 5 அப்ப இதோட ஆன்சர் 2525 தான் இந்த சம்க்கான கரெக்ட்டான ஆன்சர் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஆல்ரெடி நான் ஒரு ஸ்கொயர் எப்படி பண்றதுன்னு பார்த்தோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது 52 ஸ்கொயர் என்னது நான் ஷார்ட் கட்டி போட்டுருக்கேன் நீங்க என்ன பண்ணுவீங்க நார்மலா பண்றதா இருந்தா 52 into 52 இப்படி இன்டு பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவீங்க சோ அப்படிலாம் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண கூடாது இந்த ஷார்ட் கட்ஸ் இந்த பேசிக் ஷார்ட் கட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டீங்கன்னா கால்குலேஷன் வந்து ஸ்பீடா போடுவோம் நெக்ஸ்ட் ஷார்ட் கட் மெத்தட் தெரிஞ்சுட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஈஸியா உங்களால வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியும் சோ இந்த ரெண்டு இந்த டூ திங்ஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் ரொம்ப ஈஸி தான் நீங்க ஈஸியா எந்த ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாலும் எவ்வளவு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம் கொடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ணிட முடியும் ஓகேங்களா so next fifth sum போயிடலாம் fifth one ல வந்து என்னன்னா x minus 1 by x equal to 8 னா so அந்த minus type கொடுத்து plus type அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க ஓகேங்களா அப்ப என்ன பண்ண இந்த டைப் வந்தா first root போட்டுக்கணும் then இந்த வேல்யூ என்ன பண்ணிரணும் ஸ்கொயர் பண்ணிக்கணும் minus னா plus sign போட்டுக்கணும் then default என்ன வேல்யூ போடணும் சொன்னாங்க 4 ங்கற வேல்யூ போடணும் சொன்னாங்க ஓகேங்களா அப்ப 8 ஸ்கொயர் எவ்வளவு வரும் 64 வரும் plus 4 போட்டீங்கனா அப்ப root 68 தான் இந்த சம்க்கான கரெக்ட்டான ஆன்சர் ஓகேவா so இவ்வளவு தான் இந்த ப்ராப்ளம் ஓகேங்களா இந்த டைப் 1 ல நாம என்ன பண்ணிருக்கோம் 6 பேட்டர்ன் பார்த்திருக்கோம் இந்த 6 பேட்டர்னே இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் நம்ம நார்மலா ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் அந்த ஷார்ட் கட் மெத்தட் மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமே ஈஸியா உங்களால சால்வ் பண்ண முடியும் இந்த டைப் ஆஃப் क्वेश्चन வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி SSC எக்ஸாம்ல ஃப்ரீக்வென்ட்டா கேட்பாங்க SSC ல எந்த ஒரு ஸ்லாட் வந்தாலும் இந்த டைப் ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு क्वेश्चन வந்துரும் அப்ப ஈஸியா நீங்க ஒரு क्वेश्चन வந்து நீங்க ஈஸியா அந்த ஒன் क्वेश्चन கரெக்ட் மார்க்க உங்களால கெட் பண்ண முடியும் இதே ரயில்வே எக்ஸாம்ல இந்த டைப் கேட்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ல வந்து இந்த கியூப் டைப் மட்டும் தான் கேட்பாங்க எல்லா டைப் நம்ம படிக்கணும் நீட் இல்ல சோ பவர் 3 டைப்ஸ் அதனால இந்த டைப் மட்டும் நீங்க டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க தான் ஃபுல்லா வந்து டெப்தா பாத்துக்கங்க சோ இந்த டைப் மட்டும் தான் கேட்பாங்க ஓகேங்களா இவ்வளவுதான் டைப் 1 இதே டைப் 1 ல பார்ட் 2 வீடியோஸ் வந்து நம்ம அடுத்ததா